அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ். நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு அறிமுக உரையை கொடுத்துட்டு நம்ம நிகழ்வுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். வாசகசாலை அப்படிங்கிறது இங்கே இருக்கிற நிறையா பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால தான் இந்த அறிமுக உரை. வாசகசாலை அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து பெருமளவில் மக்களை சென்றடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், அதுக்கு கடந்து வர பாதை இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா வாசகசாலை அப்படிங்கிறது ஒரு இலக்கிய அமைப்பு. இந்த இலக்கிய அமைப்பு எப்படி நம்ம மாணவர்களை கொண்டு அடையணும் அப்படிங்கிறது இலக்காக வச்சுருக்கோமோ, அதை எப்படி நம்ம ஆரம்பித்தாங்க அப்படின்ற பயணத்தை பார்த்தோம்னா 2012 முகநூல் மூலியமாக இந்த வாசகசாலை ஆரம்பிக்கப்பட்டது. இரண்டு நண்பர்களால் மட்டும், பாஸ்கர் ராஜா அண்டு பார்த்திபன் அப்படிங்கிற இரண்டு நண்பர்கள் மட்டும் இணைந்து ஒரு முகநூல் குழுவை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பேர் வாசகசாலைன்னு வைக்கிறாங்க. அப்படி வாசகசாலை ஆரம்பித்த காலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்கிய புத்தகங்களை எடுத்து அதிகம் பரிச்சயம் இல்லாத ஆசிரியர்களை கையாண்டு அவர்களின் சிறந்த படைப்புகளை கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் நோக்கத்தோடு முகநூலில் பதிவுகள் அதிகமாக பண்ணாங்க. இந்த முகநூல் பதிவுகள் அதிகமாகி அதை நண்பர்களின் ஆதரவோடும் வாசகர்களோட ரொம்ப பேராதரவோடும் அந்த முகநூல் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களில் இதையே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகட்டக்கூடாது, வெறும் முகநூலில் மட்டுமே நம்ம இதை பதிவை வந்து நிகழ்த்துறதுனால பெருமளவு நம்ம பெரும் லட்சியமான மாணவர்களிடையே வாசிப்பை கொண்டு போகும் ஒரு நிகழ்வு நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தப்போ, அப்போது மூன்று நண்பர்கள் சேர்ந்து யோசித்தாங்க. அதில் முக்கியமான நண்பர்கள் வந்து அருண், கிருபா சங்கர், கார்த்திகேயன் அப்படிங்கிற நமது நண்பர்கள் வந்து இதை வந்து ஒரு பொது நூலகங்கள்லேயும் பொது தளங்கள்லேயும் நம்ம வந்து இலக்கியத்தை பற்றி ஒரு வாசிப்பை பற்றின விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் முதல்ல களமிறங்கினாங்க. அப்படி களமிறங்கினப்போ அவங்க முயற்சி எடுத்து பல நாள் அது கனவாக போன காலமும் உண்டு. அப்படி நகண்டு வரும்போது ஒரு நல்ல இனிய காலை பொழுது டிசம்பர் 14 2014 ஒரு நிகழ்வு நடக்க ஒரு நமக்கு முத்தாய்ப்பாக அமையுது. திருவான்மியூரில் இருக்கிற பனுவல் நூலக நிலையத்தின் ஆதரவோடு அந்த நிகழ்வு முதலில் நடக்குது. அந்த நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு அமையுது. முதல் நிகழ்வு தாண்டி அடுத்தடுத்து வந்து பெருமளவில் கன்னிமாரா நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு பல சென்னையில் பல நூலகங்களின் ஆதரவோடு சிறப்பாக நடத்தி கொண்டு வந்துட்டு இருந்த நேரம். அதுக்கப்புறம் அதில் உள்ள கதையாடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் சிறப்பாக முன்னெடுத்து போனாங்க. அந்த கதையாடல் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சிற்றிதழ்களில் வெளியாகிற ஒரு கதைகளை பற்றிய கலந்துரையாடலாக இருந்தது. இப்படி பல நகர்வுகளை நகண்டு ஒரு முழு நேர நிகழ்வு நடத்தும் அளவுக்கு வாசகசாலை நீண்டது. இப்படி வாசகசாலையை வந்து ஒரு சென்னையின் ஒரு முக்கிய இலக்கிய களமாக அமைய அது ஒரு பெரும் உறவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெரியார் மாதம், அம்பேத்கர் மாதம், மார்ச் மாதம் அப்படி போன்ற மாதங்களில் ஒரு முழு நாள் நிகழ்வு நடத்தி ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பையும் வாசகசாலையை பெற்றிருந்தது. இந்த வாசகசாலை அமைப்பு வெறும் சென்னையோடு நின்று போயிருமா அப்படின்ற அடுத்த கட்ட நகழ்வாக அடுத்து நம்ம வந்து பல மாவட்டங்களில் இதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு முனைப்போட அடுத்து பல மாவட்டங்களில் அப்படின்னா வேலூர், திருச்சி, சேலம், ஈரோடு, தருமபுரி, நம்ம திண்டுக்கல், தூத்துக்குடி மாவட்டங்களில் மைய நூலகங்களோடு இணைந்து மாதாந்திர கூட்டங்கள் நடத்த ஆரம்பித்தாங்க. அப்புறம் தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படிங்கிற இடங்களில் தனியார் அரங்கங்களில் பச்சு இலக்கிய நிகழ்வாக நம்ம நடத்த துவங்கணும். இது முழு நேர இலக்கிய நிகழ்வாக நடந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. இதையும் கடந்து மாநிலத்தை கடந்து பெங்களூரிலும் தமிழ் சங்கங்களோடு இணைந்து வாசகசாலை பயணித்து கொண்டிருக்கிறது. இதுதான் சுருக்கமாக ஒரு விஷயமாக வாசகசாலையை பற்றி உங்கள் முன்னாடி நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வாசகசாலையோட நோக்கம், பெருமளவு நோக்கமாக என்னவாக இருந்ததுன்னா வாசிப்பு அப்படிங்கிற ஒரு சிறந்த கலை. வாசிப்பு ஒரு மனிதனை மேம்படுத்துகிறது. வாசிப்பு தான் ஒரு மனிதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கேட்கலாம், சார் நானும் புக்கு தான் படிக்கிறோம், காலேஜுக்கு வரோம், புக்காக படிக்கிறோம், பெரிய பெரிய புக்காக படிக்கிறோம், இதில் நீங்கள் வேறு என்ன இலக்கிய புக்கை படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் கற்கும் இந்த கல்லூரியின் பாடமானது வெறும் உங்களுக்கு ஒரு அதன் பற்றிய அறிவும்
ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனாக தான் இருக்கும். அதாவது பணம் பண்ணலாம், இதை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், நீங்கள் உங்களுக்கு தகுந்த ஒரு தகுதியான பேரை பெறலாம், அவ்வளோதான். ஆனால் மனிதத்தை நீங்கள் கற்க முடியுமா? மனித நேயத்தை வளர்க்க முடியுமா? இதன் மூலம் சமூகத்திற்கு சேவை செய்ய முடியுமா? சேவை புரியலாம், பட் ஆனால் இலக்கியம்ங்கிறது அடுத்த நகர்வாக உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறப்போ இலக்கியத்தோட வாசிப்பு மனிதனின் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வாசிப்பு திறன் அதிகரித்தால் உங்களுடைய லட்சிய கோடுகள் நிறைய நீளலாம், அடுத்த தலைமுறை ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வாசகசாலை பயணிக்குது. இந்த ஒரு அறிமுக உரையோட நான் சுருக்கமாக சொல்லிட்டு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த அறிமுக உரையோட நமக்கு இந்த தலைமை உரையேற்று நமக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய நமது முனைவர் ஆ. வெங்கடாச்சலம் ஐயா அவர்களையும், முதல்வர் ஜிடிஎன் கல்லூரி அவர்களை வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த நமது அரவிந்தன் சார் அவர்களையும் வரவேற்கிறேன். அடுத்து எப்பொழுது நம்ம இங்கே நம்ம வாசகசாலை திண்டுக்கல்லில் ஆரம்பித்த காலத்திலிருந்து நாங்கள் முதல் அணுகியதே ஜிடிஎன் கல்லூரியை தான். அப்படி நமக்கு ரொம்ப பரிச்சயமான சார் முருகானந்தம் சார் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அவங்களையும் வரவேற்கிறேன். அப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா தமிழ் துறை வந்து நமக்கு கொடுத்த கரங்கள் வந்து கொஞ்சம் அதிகம் தான். நம்ம பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா தமிழ் துறை வந்து வாசிப்பு அந்த மாதிரி நாங்கள் பிரபப்படுத்துகிறோம் சொன்ன உடனே அதுக்கு பெரும் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கு வந்திருக்கும் முனைவர் கி. சாந்தினி மேடமே வரவேற்கிறேன். அப்புறம் நமக்கு நம்ம முன்பு இங்கே வாசக பார்வையை நம்ம முன்பு வைக்க வந்திருக்கோம். அதாவது மூன்று சிறுகதை தொகுப்பை நாங்கள் இங்கே கொடுத்துருந்தோம். இந்த மூணு சிறுகதைகளையும் படிச்சுட்டு நம்ம முன்னாடி அவங்களோட வாசகரோட பார்வை, அவங்களோட பார்வை அதை நோக்கி எப்படி இருக்குது, அது மூலயமா உங்களுக்கு வாசிப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வாசிப்புங்கிற ஒரு தேனை உங்களுக்கு பருக வைக்கணுன்ற ஆசையோட ஒரு மூணு அரிய செல்வங்களை இங்கே நம்ம கண்டெடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட தம்பி கார்த்திகேயன், சகோதரி தீபா சொர்ணா, அப்புறம் பாலசுந்தர பாண்டியன் அப்படிங்கிற மூன்று முத்துக்கள் இங்கே பேச இருக்காங்க. இந்த நிகழ்வின் சிறப்பாக இருக்கணும், இது நம்ம ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் நடக்கும் முதல், நமது வாசகசாலை இணைந்து நடத்தும் முதல் நிகழ்வு அப்படிங்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரொம்ப வாசகசாலையோடு இணைந்து பயணித்து பல மேடைகளை சந்தித்து பல பேச்சாற்றல்கள் மிக்க பல விஷயங்களை இளைஞர்கள் முன்பு வைத்து ஒரு எழுச்சி எழுத்தாளராக இருக்கும் திரு நண்பர் கார்த்திகேயன் புகழேந்தியை, கார்த்திக் புகழேந்தியை வரவேற்கிறேன். அது இது கடைசியாக இங்கே வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், அதாவது மாணவன் சொல்கிறத விட எங்கள் தோழர்கள் அனைவருக்கும், இங்கே வந்திருக்கும் தோழர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த வாசிப்பை, இந்த நிகழ்வை நீங்கள் மேலும் சிறப்பிக்கணும் அப்படிங்கிறது கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.